ஓம் ஸ்ரீ சாய்நாதரே போற்றி. இப்பொழுது அத்தியாயம் 8 சொல்லப்பட்ட மானிட பிறவியின் சிறப்பு பற்றி பார்க்கலாம். இவ்வியத்தகு பிரபஞ்சத்தில் கடவுள் பல கோடிக்கணக்கான இந்து சாஸ்திர கணக்குப்படி 84,00,000 ஐந்துகள் மோட்சம், நரகம், நிலம், கடல், வானம், இடைப்பகுதிகள் ஆகியவைகளை ஆக்கிரமித்து கொண்டிருக்கும் ஜந்துக்களை அல்லது ஜீவராசிகளை உற்பத்தி, மனிதர்கள், மிருகங்கள், பூச்சிகள், தேவர்கள், உபதேவைகள் உட்பட செய்திருக்கிறார். எவருடைய புண்ணியங்கள் மேம்படுகிறதோ அவர்கள் தங்களின் செய்கைகளின் பலன்களை மகிழ்ந்து அனுபவிக்கும்தோறும் மோட்சத்திற்கு சென்று வாழ்கிறார்கள். அது முடிந்த பிறகு அவர்கள் கீழே இறங்கி வருகிறார்கள். தீமைகள், பாவங்கள் அதிகமுள்ள ஆத்மாக்களோ நரகத்திற்கு சென்று தாங்கள் தகுதியுள்ளதோறும் தங்கள் தீவினைகளின் பலன்களை அனுபவித்து அவதியுறுகிறார்கள். நல்வினை தீவினை இரண்டும் சம அளவாயிருப்பின் அவர்கள் மீண்டும் இவ்வுலகில் பிறக்கின்றனர். தாங்கள் தங்களின் சுயமான முக்திக்கு உழைக்கும் முயற்சிக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு தரப்படுகிறார்கள். முடிவாக தங்கள் நல்வினை தீவினை இரண்டுமே முழுமையாக அகற்றப்படும் போது அவர்கள் சுதந்திரமடைந்து விடுவிக்கப்பட்டவர்களாகிறார்கள். இரத்தின சுருக்கமாக உரைத்தால் அவரவர்களின் செய்கைகளுக்கும் நுண்ணறிவு மனப்பாட்டிற்கேற்ப பிறவிகளை பெறுகிறார்கள். மானிட உடம்பின் தனிச்சிறப்பு. நாம் அனைவரும் அறிந்தபடியாக சர்வ ஜீவராசிகளுக்கும் 4 விஷயங்கள் பொதுவானதாகும். அதாவது உணவு, உறக்கம், பயம், புணர்ச்சி முதலியவை ஆகும். மனிதனுடைய விஷயத்தில் அவன் ஒரு சிறப்பான சாமர்த்தியத்துடன் இயற்கையாகவே ஆக்கப்பட்டிருக்கிறான். அதாவது மற்றெல்லா பிறப்பாலும் அடையப்பட இயலாத ஞானத்தின் மூலம் அவன் கடவுள் காட்சியை பெறலாம். இக்காரணத்திற்காகவே தேவர்கள் மனிதனது உரிமையை பொறாமைப்படுகிறார்கள். தங்கள் முடிவான விடுதலையை பெறுவதற்கு மானுடர்களாய் பிறப்பதற்கு ஆவல் கொள்கிறார்கள். கேவலமான அழுக்கு, சளி, கோழை, அசுத்தம் இவைகளால் நிரம்பியதும் தேய்வு, நோய், மரணம் ஆகியவற்றிற்கு காரணமாய் உள்ளதுமான இம்மனித உடம்பை விட கேவலமானது எதுவும் இல்லை என்று சிலர் கூறுகின்றனர். இது ஓரளவிற்கு உண்மை என்பதில் ஐயமில்லை. இவ்வாறான குற்றங்கள் இருப்பினும் இம்மனித உடம்பின் சிறப்பான மதிப்பு யாதெனில் ஞானத்தை அடைய மனிதனுக்கு ஆற்றல் இருக்கிறது என்பதே ஆகும். மனித உடம்பினால் மட்டுமே அல்லது அதன் பொருட்டே அழியக்கூடிய நிலையில்லாத உடம்பின் தன்மையை பற்றியும் இவ்வுலகத்தை பற்றியும் புலன் இன்பங்களுக்கு ஒரு வெறுப்பையும் நித்திய அனித்திய வஸ்துகளை பகுத்தறியும் விவேகத்தையும் இங்ஙனமான அதன் மூலம் கடவுளின் காட்சியையும் ஒருவன் எய்த இயல்கிறது. அதன் அசுத்த தன்மைக்காக நாம் உடம்பை புறக்கணித்தோமானால் கடவுள் காட்சியை பெறும் வாய்ப்பை இழக்கிறோம். அதையே சீராட்டி புலன் இன்பங்களின் பின்னால் ஓடுவோமானால் அது விலைமதிப்பற்றதாகையால் நாம் நரகிடை வாழ்வோம். எனவே நாம் பின்பற்ற வேண்டிய ஒழுங்கான நெறிமுறையானது உடம்பை புறக்கணிக்கவோ விரும்பிச் செல்லமாக பராமரிக்கவோ கூடாது, ஆனால் முறையாக பராமரிக்க வேண்டும். குதிரையில் சவாரி செய்யும் ஓர் வழிப்பயணி தான் போகுமிடத்தை அடைந்து வீடு திரும்பும் வரைக்கும் தனது குதிரையை எவ்வாறு பராமரிக்கிறானோ அதையொப்ப இவ்வுடம்பை பராமரிக்க வேண்டும். இவ்வுடம்பு இவ்விதமாக எப்பொழுதும் வாழ்க்கையின் உச்ச உயர் நோக்கமான கடவுள் காட்சி அல்லது ஆத்மானுபூதி அடையவே உபயோகப்படுத்த வேண்டும். பல்வேறு ஜீவராசிகளையும் கடவுள் படைத்தார் எனினும் அவைகளில் எதுவும் அவர்தம் வேலையை அறிந்து பாராட்ட இயலாததானால் அவர் திருப்தியடையவில்லை. எனவே அவர் ஒரு சிறப்பான சாமர்த்தியமுள்ள ஜந்துவாக
மனிதனை படைக்க வேண்டியதாயிற்று. ஞானம் எனும் சிறந்த வரத்தையும் அளித்தார். அவரின் லீலையையும் அற்புதமான வேலையையும் சாதுரியத்தையும் மனிதன் பாராட்ட இயன்றபோது அவர் பெரிதும் மகிழ்ந்து திருப்தியடைந்தார். இம்மானிட தேகம் எடுத்தும் உண்மையிலேயே நல்ல அதிர்ஷ்டமாகும். அந்தனர் குலத்தில் உதிப்பது அதை காட்டிலும் நற்பேருடையது, அதை காட்டிலும் மிகச் சிறப்பான அதிர்ஷ்டமானது. சாய்பாபாவின் பாதங்களில் தஞ்சமடைந்து சரணாகதி அடையும் வாய்ப்பை பெற்றதே ஆகும். மனிதனின் முயற்சி மனித வாழ்க்கை எவ்வளவு அருமையானது என்று உணர்ந்து, மரணம் உறுதி என்று அறிந்து, அது எத்தருணத்திலும் நம்மை பற்றும் என்று அறிந்து, நமது வாழ்க்கையின் குறிக்கோளை எய்த நாம் எப்போதும் விழிப்பாய் இருக்க வேண்டும். சிறிதளவு காலம் தாழ்த்தக்கூடாது. ஆகையால் நமது குறிக்கோளை அடையக்கூடியவரை விரைவாக செயல்பட வேண்டும். அதாவது, மனைவியை இழந்தவன் மறுமணம் புரிந்து கொண்டுள்ள மிகுதியான அக்கறை போன்றும், காணாமல் போன தன் மகனை அரசன் சல்லடை போட்டு தேடுவதை போன்றும் இருக்க வேண்டும். எனவே நமது இலக்கை எய்த நம்மிடத்தில் உள்ள எல்லா ஊக்கத்துடனும் வேகத்துடனும் நாம் பாடுபட வேண்டும். அதாவது, தன்னை உணர்தல் நமது சோம்பேறித்தனத்தை அகற்றிவிட்டு தூக்கத்தை களைந்து அள்ளும் பகலும் நாம் ஆத்ம தியானம் செய்யதல் வேண்டும். இதை செய்ய நாம் தவறுவோமானால் நம்மை நாமே மிருக நிலைக்கு தாழ்த்தி கொண்டவர் களவோம். எவ்வாறு செல்வது? கடவுள் காட்சியை தாமே எழுதிய தகமையுள்ள ஞானி அல்லது முனிவர் சத்குரு ஆகிய இவர்களை அணுகுவதே நமது குறிக்கோளை அடைய மிகச் சிறந்த பயனளிக்கக்கூடியதும் துரிதமான வழியாகும். மத பிரசங்கங்களை கேட்டும் மத நூல்களை கற்றும் அடைய முடியாதவைகளை அம்மதிப்புமிக்க ஆத்மாக்களின் கூட்டுறவால் பெறலாம். சூரியன் மட்டுமே கொடுக்கும் ஒளியை மற்றெல்லா நட்சத்திரங்களும் சேர்ந்தாலும் கொடுக்க இயலாததை போன்றே புனித நூல்கள் அனைத்தும் மத பிரசங்கங்கள் அனைத்தும் சேர்ந்து கொடுக்க இயலாத ஆத்ம விவேகத்தை சத்குரு நமக்கு அளிக்கிறார். அவரின் அசைவுகளும் சாதாரண பேச்சும் நமக்கு மௌன உபதேசத்தை நல்கின்றது. மன்னித்தல், அடக்கமுடைமை, அவாவின்மை, தர்மம், உதாரகுணம், மனம், மெய் இவற்றின் கட்டுப்பாடு, அகங்காரமற்ற தன்மை முதலிய நற்பண்புகள் எல்லாம் அத்தகைய தூய புனிதமான கூட்டுறவால் பயிற்சிக்கப்பட்டதால் அடியவர்களால் அவைகள் அனுசரிக்கப்படுகின்றன. இது அவர்களது மனதை ஒளிப்படுத்தி அவர்களை ஆத்மீக துறையில் உயர்த்துகிறது. சாய்பாபா அத்தகைய ஞானி அல்லது சத்குரு ஆவார். பக்கிரியை போன்று இவர் நடித்தாலும் எப்போதும் ஆத்மாவிலேயே முற்றிலும் தன்மயப்பட்டிருந்தார். கடவுள் அல்லது தெய்வத்தன்மையை சர்வ ஜீவராசிகளுக்கும் கண்டு அவைகளை அவர் எப்போதும் அன்பு செய்தார். இன்பங்களால் அவர் உயர்ந்து போகவும் இல்லை, துரதிர்ஷ்டங்களால் தாழ்ச்சி உறவும் இல்லை. அரசனும் ஆண்டியும் அவருக்கு ஒன்றே. எவருடைய கடைக்கண் பார்வை பிச்சைக்காரனையும் அரசனாக்க வல்லதோ அவர் ஷீரடியில் வீட்டுக்கு வீடு சென்று உணவை யாசிப்பது வழக்கம். அதை அவர் எப்படி செய்தார் என்பதை இப்பொழுது பார்க்கலாம். பாபா உணவை இரத்தல். பாபா எந்த ஷீரடி மக்களின் வீடுகள் முன்னர் ஒரு பிச்சைக்காரனை போல் நின்று, ஓ லாசி, ஒரு ரொட்டி துண்டு கொடு என்று கூவி அப்பிச்சையை ஏற்க தம் திருக்கரங்களை நீட்டி அருளினாரோ அவர்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள். ஒரு கையில் தகர குவளையும் ஜோலி என்ற சதுரத்துண்டும் அவர் வைத்திருந்தார். அவர் தினந்தோறும் சில குறிப்பிட்ட வீடுகளுக்கு சென்றார். ஒரு வீட்டிலிருந்து மற்றொரு வீட்டிற்கு சென்றார். குழம்பு பொருளான சூப், காய்கறிகள், பால், மோர் முதலியன தகர குவளையிலும், சோறு, ரொட்டி முதலிய திடப்பொருள்கள் துண்டிலும் வாங்கி கொண்டார். பாபாவுக்கு தம் நாவு மேல் கட்டுப்பாடு உண்டாதலால் அது சுவையறிவதில்லை. எனவே பல்வேறு பொருள்களையும் ஒன்று கூட்டிய ருசியை எங்கனம் அவர் பொருட்படுத்த முடியும்?
துண்டிலும் தகர குவளையிலும் கொண்டு வரப்பட்ட எல்லா உணவுப் பொருட்களும் ஒன்று கலக்கப்பட்டு பாபாவால் அவர் மனம் நிறைவேதும் வண்ணம் பகிர்ந்து உட்கொள்ளப்பட்டது. சில குறிப்பிட்ட பதார்த்தங்கள் சுவையானதையாகவோ மாறாகவோ இருப்பினும் பாபா தமது நாக்கு முழுதும் சுவை உணர்வையே இழந்துவிட்டதைப் போல கவனிப்பதே இல்லை. பாபா மதியம் வரை பிச்சை எடுத்தார். ஆனால் பிச்சை எடுப்பது மிகவும் நியதியில்லாதிருந்தது. சில நாட்களில் சில சுற்றுக்களே சென்றார். சில நாட்களில் பகல் 12 மணி வரையும் எடுத்தார். இவ்வாறு சேர்க்கப்பட்ட உணவு ஒரு சட்டியில் கொட்டப்பட்டது. நாய்களும் காக்கைகளும் பூனைகளும் அதிலிருந்து தாராளமாக சாப்பிட்டன. பாபா அவைகளை விரட்டியதே இல்லை. மசூதியை பெருக்கிய பெண்மணி 10 அல்லது 12 ரொட்டி துண்டுகளை தன் வீட்டிற்கு எடுத்து சென்றாள். அவள் அங்கனம் செய்வதை யாரும் தடை செய்யவில்லை. கனவில் கூட பூனைகளையும் நாய்களையும் கடுஞ்சொற்களாலோ ஜாடைகளாலோ விரட்டியறியாத அவர் எங்கனம் ஏழ்மையான திக்கற்ற மக்களுக்கு உணவை மறுக்க இயலும்? அத்தகைய உயர் குணமுடையவரின் வாழ்க்கை உண்மையிலேயே ஆசிகள் நிரம்ப பெற்றதாகும். ஷீரடி மக்கள் அவரை ஆரம்ப காலத்தில் ஒரு கேணப்பக்கிரியாக கருதினர். இப்பெயராலேயே அவர் அறியப்பட்டார். இறந்த பிச்சையான சில ரொட்டி துண்டுகளை உண்டு வாழ்ந்த அவர் எங்கனம் மதிக்கப்பட்டு மரியாதை செய்யப்பட முடியும்? ஆனால் இந்த பக்கிரியோ உள்ளத்திலும் கையிலும் மிகவும் தாராளமானதாகவும் அவாவற்றவராகவும் தர்ம சிந்தனை உடையவராகவும் இருந்தார். ஸ்திரமில்லாதவர்களாகவும் இருப்பு உள்ளவர்களாயும் நிதானம் உள்ளவராயும் இருந்தார். அவருடைய வழியோ அறிவு கெட்டாதது. எனினும் அச்சிறு கிராமத்தில் கூட அன்பும் ஆசீர்வாதமும் உள்ள சிலர் பாபாவை பரமாத்மா என்றே உணர்ந்து மதித்தனர். அப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சி பற்றி இப்பொழுது பின்வரும் பதிவுகளில் பார்க்கலாம். ஓம் ஸ்ரீ சாய்நாதரே போற்றி. நன்றி, வணக்கம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.